அதுக்கப்புறம் எனக்கு வந்து என் வாழ்க்கையை விரித்த எனக்கு சிறகுகள் முளைக்க வைத்து என்னை வந்து வானில் பறக்க வைத்த ஒரு படம் தான் வந்து செவன் சமுராய். அதில் அவருடைய ஃபிலிம் மேக்கிங், அதோடைய ஒரு பெரிய நான் ஒரு ஜென் குருவாக தான் நான் குரசோவை பார்க்குறேன். நான் எப்பொழுதுமே என்னோடய ட்ரீமில் வர்ற படம் அந்த படம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன், இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த படத்தை அந்த படத்தை வந்து நான் நிறைய பேருக்கு, சில பேர் நான் லைஃப்பில் எங்கேயாவது போகும்போது வந்து சில பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நான் உடனே அந்த படம் பாருங்கம்பேன், அவங்க ரொம்ப ஆச்சரியம் பார்ப்பாங்க, ஏன்னா இந்த எனக்கு படம் பார்க்க சொல்கிறீங்க, டாக்டர் மாதிரி படம் பார்க்க சொல்கிறீங்க. நான் சொல்லி அது ஒரு பெரிய மாத்திரை, அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு மனசில் இருக்க கஷ்டம்லாம் தீர்ந்து போகும் அந்த படத்தை பார்த்தா. அப்படி மாதிரி ஒரு டீப்பரான ஒரு சைக்கலாஜிக்கல் சொலேஸ் கொடுக்குற ஒரு படம், ஒரு ஹியூமன் உடைய அச்சீவ்மெண்ட்டை, ஒரு ஹியூமன் பாசிபிலிட்டி அண்ட் இம்பாசிபிலிட்டியை பேசுகிற ஒரு பெரிய படமாக நான் பார்க்குறேன். உலகத்தின் ஒரு 8 அதிசயங்கள் இருந்து அது 9வது அதிசயமாக சேர்த்துக்கினா நம்ம குரசவனுடைய செவன் சமரை சேர்த்துக்கலாம். அது நான் எப்பொழுதுமே நான் ரசிக்கிற ஒரு படம்.